இன்னைக்கு நம்ம டாலில கம்பெனி கிரியேஷன் பண்றது பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். டுடே வி கம் டு நோ ஹவு டு கிரியேட் கம்பெனி இன் டாலி. டாலில எப்படி கம்பெனி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணணும்னா வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் டு பி டிட்டர்மைன் பிஃபோர் கமன்சிங் எ கம்பெனி இன் டாலி. ஒரு டாலில ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் ஃபினான்ஷியல் இயர் அண்ட் அசஸ்மெண்ட் இயர். வி ஹாவ் டு நோ இஃப் எனி டேட் கிவன் வி ஹாவ் டு ஃபைண்ட் வாட் வாஸ் த ஃபினான்ஷியல் இயர் ஃபார் தட் டேட் அண்ட் வாட் வாஸ் த அசஸ்மெண்ட் இயர் ஃபார் தட் டேட் அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிரியேஷன் ஆஃப் கம்பெனி. டாலியில் கம்பெனி எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து லெசன் 1. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி ஹாவ் டு நோ ஹவு டு ஃபைண்ட் த ஃபினான்ஷியல் இயர் ஹவு டு ஃபைண்ட் த அசஸ்மெண்ட் இயர். ஃபினான்ஷியல் இயர் எப்படி பார்க்கறது, அசஸ்மெண்ட் இயரை எப்படி பார்க்கறது, டு த கிவன் டேட் கொடுத்துருக்கிற டேட்டு. ஒரு சின்ன சார்ட் மூலமா உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த டேட் என்ன அப்படின்னா இது கம்பெனி ஆரம்பித்த டேட்டு, அதனுடைய ஃபினான்ஷியல் இயர் என்ன, அதனுடைய அசஸ்மெண்ட் இயர் என்ன, ஃபினான்ஷியல் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, ஃபினான்ஷியல் இயர் பிகின் ஃப்ரம், ஃபினான்ஷியல் இயர் பிகின் ஃப்ரம் எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அசஸ்மெண்ட் இயர் ஃபினான்ஷியல் இயர் பிகின் ஃப்ரம், நெக்ஸ்ட்டு புக்கு பிகின் ஃப்ரம். புக்குன்னா டாலி கம்பெனி என்றைக்கு ஆரம்பிக்கும், புக்கு பிகின் ஃப்ரம். இந்த கான்செப்ட் வி ஹாவ் டு நோ வெரி வெல். ஓகேவா, இந்த கான்செப்ட் வி ஹாவ் டு நோ. ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 1/4 அண்டு எண்டு வித்து 31st March. அது நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஃபினான்ஷியல் இயர்ங்கிறது April 1/4 ஆரம்பித்து 31st March முடியும். புக்கு பிகின் ஃப்ரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து கம்பெனி கிரியேஷன் டேட், என்றைக்கு நாம் அந்த கம்பெனியை ஆரம்பிக்கிறோம் அந்த டேட்டு, கம்பெனி கிரியேஷன் டேட் என்றைக்கு நாம் அந்த கம்பெனியை ஆரம்பிக்கிறோமோ அதுதான் வந்து என்ன, புக்கு பிகினிங் டேட். எதுக்காக இந்த புக்கு பிகினிங் டேட் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக்கு பிகினிங் டேட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டேட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் என் டாலி வந்து அக்செப்ட் பண்ணிக்கூடாது. அதுக்காக தான் அந்த புக்கு பிகினிங் டேட்டு கொடுக்குறது. இப்போ நான் ஒரு மாடல் சில சாம்பிள்ஸ் கொடுக்குறேன், அந்த டேட்டு அதனுடைய ஃபினான்ஷியல் இயர் என்ன, அதனுடைய அசஸ்மெண்ட் இயர் என்ன, ஃபினான்ஷியல் இயர் எப்போ பிகின் ஆகுது, புக்கு எப்போ பிகின் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 15/4/2017 15/4/2017 இதனுடைய ஃபினான்ஷியல் இயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017-18. இந்த ஃபினான்ஷியல் இயர் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, 15/4 அப்புறமா மார்ச் எப்போ வருது பாரு, மார்ச் எப்போ முடியுது, மார்ச் முடியறது வந்து பார்த்தீங்கன்னா 31st March 2018 அந்த முடிகிற இயரை இங்கே போட்டுக்கோம். எப்போ மார்ச் முடியுது, இதனுடைய அப்புறம் மார்ச் எப்போ வருதுன்னா March 18 வருது, அது அங்கே போட்டுக்கோ, முன்னாடி 2017 முடியுது ஃபினான்ஷியல் இயர். இதனுடைய அசஸ்மெண்ட் இயர்ங்கிறது இதுக்கு நெக்ஸ்ட் இயர் 2018-19. இந்த ஃபினான்ஷியல் இயருடைய நெக்ஸ்ட் இயர் அசஸ்மெண்ட் இயர் 2018-19. ஸோ ஃபினான்ஷியல் இயர்ங்கிறது எப்போ ஆரம்பிக்குதுன்னா 2017 அப்படின்னா 1/4/2017 ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பிக்குது. 1/4/2017 ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பிக்குது. புக்கு எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா என்றைக்கு நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணிக்கிறோமோ அந்த டேட்டில் தான் புக்கு ஆரம்பிக்குது. புக்கு ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15/4/2017 அப்படின்னா என்ன அர்த்தம், 15/4/2017 முன்னாடி இருக்கிற எந்த ஒரு அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன், வெதர் இட் இஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆர் எனி அதர் டிரான்சாக்ஷன், வி ஷுட் நாட் மெயின்டைன், வி ஷுட் நாட் மெயின்டைன், சார் வி ஷுட் நாட் என்டர் இன்டு டாலி. நம்ம எதுவுமே என்ன டாலியில் என்ட்ரி பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இன்னும் சில சாம்பிள்ஸ் பார்ப்போம்.
இப்போ 14/12/2012 இதனுடைய ஃபினான்ஷியல் இயர் என்னவா இருக்கும் அப்படின்னாக்க ஃபினான்ஷியல் இயர் 2012-13 இதனுடைய ஃபினான்ஷியல் இயர் என்ன 2012-13 இதனுடைய அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013-14 அசஸ்மெண்ட் இயர் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் இஸ் 13-14 ஃபினான்ஷியல் இயர் பிகின் ஃப்ரம் வென் ஃபினான்ஷியல் இயர் பிகின் ஃப்ரம் அப்படின்னா ஃப்ரம் 1/4/2012 ஃபினான்ஷியல் இயர் பிகின் ஃப்ரம் 1/4/2012 புக் வென் புக் பிகின் ஃப்ரம் அப்படின்னா 14/12/2012 மூணாவது எக்ஸாம்பிள் 1/4/2018 தேர்ட் எக்ஸாம்பிள் 1/4/2018 இதனுடைய ஃபினான்ஷியல் இயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வாட் ஆஸ் த ஃபினான்ஷியல் இயர் 2018-19 ஃபார் தட் ஃபினான்ஷியல் இயர் அசஸ்மெண்ட் இயர் இஸ் 2019-20 அசஸ்மெண்ட் இயர் இஸ் 2019-20 வென் த ஃபினான்ஷியல் இயர் பிகின் ஃப்ரம் 1/4/2018 த ஃபினான்ஷியல் இயர் பிகின்ஸ் வென் த புக் பிகினிங் ஃப்ரம் 1/4/2018 ஓகேவா தீஸ் டூ டேட்டாஸ் வி ஹாவ் டு என்டர் இன் டு டாலி வென் கிரியேட்டிங் கம்பெனி தீஸ் இன்ஃபர்மேஷன் வில் ஆஸ்க் ஸோ தட் ஐ எம் டீச்சிங் திஸ் இன்ஃபர்மேஷன் ஓகேவா வி ஹாவ் டு கிளியர்லி வி ஹாவ் டு நோ வாட் இஸ் த ஃபினான்ஷியல் இயர் பிகின் ஃப்ரம் அண்ட் வாட் இஸ் த புக் பிகினிங் ஃப்ரம் டேட் போத் டேட் வி ஹாவ் டு நோ Next example, suppose if a company created on 31/3/2019, what was the financial year? Financial year in which date the March is getting end, 31/3/2019. So ending year here, we have to put 2018-19 is the financial year. So 31/3/2019, the financial year is 18-19. Assessment year 19-20. When the financial year gets start from 1/4/2018, எப்போ ஆரம்பிக்குது 1/4/2018 ஆரம்பிக்குது. Financial year start from 1/4/2018, but book begin from, book எல்லிக்கு ஆரம்பிக்குது 31/3/2019. So, in the one day nano, for that one day, in income tax point of view and GST point of view, one day is equal to 1 year. Right? Sir, 1 year then accounts are done, when I mean, next year the add particular, I mean, good. We have to file the income tax return for that 1 year, 1 year period, 1 day period. We have to file the GST return also. One day then, apni utram diyadhu. In the last day la company aarambichirundha kuda even though you have started the company in the last day you have to file the GST return you have to file the income tax return so that you have to create company in 31/3/2019 next option parunga 31/6/2017 what was the financial year For 31/6/2017, what was the financial year? Is it 17-18? Appadina, it is wrong. Why is that wrong? Why is that wrong? Is there any chance for 31st day in the June month? 6th maasam, 31 naal varadhukku vaayppu irukka? Varadhu. Appa, in the concept la, apply aagum. Next day, what about 29/2/2017? This also not possible. Okay, va? Nam enna nanapom? Financial year 2016-17 nanapom. Ana adhu 2016-17 kadaiyadhu. Why sir? There is no 29 day in the month of February for the year 17. Because 2017 is not a leap year. So,
கம்பெனி கம்ஸ் டு எண்ட் ஆன் சாரி மந்த் கம்ஸ் டு எண்ட் ஆன் 28 இட்செல்ஃப் ஒன்லி. ஸோ வி கான் கால்குலேட் த ஃபினான்ஷியல் இயர் அசஸ்மெண்ட் இயர். நெக்ஸ்ட் டே 1,4,899. வாட் இஸ் த ஃபினான்ஷியல் இயர் ஃபார் 1,899? ஃபினான்ஷியல் இயர் இஸ் 1,899 to 1,900 இஸ் த ஃபினான்ஷியல் இயர். வாட் வாஸ் த அசஸ்மெண்ட் இயர் ஃபார் திஸ் இயர்? 1,901 is the assessment year. Financial year, when the financial will begin from? From 1,4,899. From 1,4,899 the financial year begins. When the book begin from? Book may begin from 1,4. Book may begin from 1,4,899, but it is not possible in tally to create this date. Tally is the date the company create for them. Assume money, Madras board group there. மெட்ராஸ் போர்டில் இப்போ உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கலாம் சார், என்னுடைய 100 இயர்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை நீங்கள் வந்து டேலியில் போட்டு கொடுக்கணும், முடியுமா? நாங்கள் வந்து கம்பெனியை 1,855 ஸ்டார்ட் பண்ணோம், 150 இயர்ஸ் ஆஃப் கம்பெனி. ஸோ தட் எங்களுடைய அக்கௌண்ட்ஸ்லாம் அந்த 150 வருஷம் கணக்கில் டேலியில் போட்டு கொடுக்கணும், எல்லாமே எங்கள்கிட்ட மேனுவலாக இருக்குது, போட முடியுமா சார் அப்படின்னு கேட்கணும். நம்ம ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு ஓகே சொல்லிட்டு போவோம், பட் இட் இஸ் நாட் பாசிபிள் டு என்டர் இன் டு டேலி. என்ன? ஸோ 1,4,901 அல்லது அதுக்கு அப்புறம் உள்ள டேட்டை தான் டேலியில் என்ட்ரி பண்ண முடியும், அதுக்கு முன்னாடி உள்ள டேட்டை என்ட்ரி பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்த இயர், அடுத்த டேட் சார் 1,4,2,150. கம்பெனி ஆரம்பிக்கிற டேட்டு ஃபியூச்சர் டேட், நான் டுடே டேட்டு. கம்பெனி ஆரம்பிக்க டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் டேட் 1,4,2,150. நாம என்ன அப்போ இருப்போமாங்கிறது தெரியாது, நாம இருப்போமா இருப்போமா இருக்க மாட்டோமா தெரியாது சார். கம்பெனி ஆரம்பிக்கிறது 1,4,2,150. ஃபியூச்சர் டேட்டு வெதர் ஐ கேன் ஏபிள் டு என்டர் த டேலி டேட்டா இன் தட் டேட். இட் இஸ் பாசிபிள், இட் இஸ் பாசிபிள் ஒன்று. அப்ப அதனுடைய பினான்சியல் இயர் என்ன? 2,150,51. அதனுடைய அசஸ்மெண்ட் இயர் என்ன? 2,151,52. பினான்சியல் இயர் எப்ப ஆரம்பிக்குது? 1,4,2,150. புக் எப்ப ஆரம்பிக்குது? சேம் டேட். பினான்சியல் இயர் 1,4, புக் எப்ப ஆரம்பிக்குது? சேம் டேட் ஆரம்பிக்குது. 1,4,2,150. For that purpose, Tally provided this option. Future date kuda you can able to enter into Tally. Okay, va? So, for a company create pannumbodhu, we have to be very strong in the first concept. Enna concept? Enna date la company aarambikkiran appdin solli kuduthirundha. In which date? The company starting date. Okay, va? Company udaya starting date kuduthirukanga appdina, from the starting date, we have to identify the financial year begin date as well as the book begin date. என்னைக்கு நாம எந்த ஃபினான்ஷியல் இயர் எப்போ ஆரம்பிச்சது, புக்கு எப்போ ஆரம்பிச்சது அப்படிங்கிறது நமக்கு சொல்ல தெரியணும். இதுவும் கான்செப்ட் நம்பர் 1, கிரியேஷன் ஆஃப் கம்பெனி லெசன் 1ல கான்செப்ட் நம்பர் 1 ஃபினான்ஷியல் இயரும் இதுவும் நமக்கு பார்க்க தெரியணும். அடுத்தது
அச்சலமா கிரியேஷன் ஆஃப் கம்பெனியில் லெசன் 1 கிரியேஷன் ஆஃப் கம்பெனி, அதில் நாம் ரெண்டாவதாக என்ன பண்ணணும், கிரியேஷன் ஆஃப் கம்பெனியில் ரெண்டாவது கான்செப்ட். ஒரு கம்பெனி டேலியில் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கான்செப்ட் வி ஹாவ் டு ஐடென்டிஃபை த ஃபினான்ஷியல் இயர் பிகின் டேட்டு, புக்கு பிகின் டேட். கான்செப்ட் நம்பர் 1 கிரியேஷன் ஆஃப் கம்பெனியில். இப்போ நம்ம சொல்ல போகிறது கான்செப்ட் நம்பர் 2. ஒரு டேலியில் கம்பெனி கிரியேட் பண்ணணும் உடனே நம்ம வந்து உடனே வந்து என்ன பண்ண முடியாது, டக் டக்குன்னு டேலி ஓப்பன் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி கிரியேஷன் ஆஃப் கம்பெனி போட்டு இது பண்ண போகிறோம், ரைட்டா? எப்படி சார் கம்பெனி கிரியேட் பண்ணுறது? முதல்ல அந்த கம்பெனி யாருக்காக கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது பற்றி பார்ப்போம். யாருக்காக அப்படின்னா, யாருக்காக நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணுவோம்? இன்கம் டேக்ஸ் பார்வையில் சில பர்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 8 வகையான பர்சன்ஸ் இருக்காங்க. அந்த 8 வகையான பர்சன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கம்பெனியோடைய நேம் வந்து டிசைட். வாட் ஆர் த 8 கைண்ட் ஆஃப் பர்சன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல். இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது யார்? நீங்கள், நான், இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள், இண்டிவிஜுவல். ஹீ இஸ் ஒன் ஆஃப் த பர்சன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்யூஎஃப், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. ஃபஸ்ட்டு கம்பெனி இண்டிவிஜுவல். இண்டிவிஜுவல்ங்கிறது ப்ரொப்ரேட்டர்ஷிப் பிஸ்னஸ்ன்னு வச்சுக்கலாம். ப்ரொப்ரேட்டர்ஷிப் பிஸ்னஸ்ஸு அல்லது நம்ம பர்சனல் அக்கௌண்ட்டை கூட நம்ம வச்சுக்கலாம், ப்ரொப்ரேட்டர்ஷிப் பிஸ்னஸ். ரெண்டாவது ஹெச்யூஎஃப் கம்பெனிகள். மூணாவது பார்ட்னர்ஷிப் கம்பெனி ஃபேர்ம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் லிமிடெட் அண்ட் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. ப்ரைவேட் ஆர் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, இவங்களுக்காக நாம் கம்பெனி கிரியேட் பண்ணணும். பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ், ப்ரைவேட் லிமிடெட் அண்ட் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ். அசோசியேஷன் ஆஃப் பர்சன் ஆர் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல், ட்ரஸ்ட்டு, இந்த மாதிரி அசோசியேஷன் ஆஃப் பர்சன் அல்லது பாடி ஆஃப் இண்டிவிஜுவல். அசோசியேஷன் ஆஃப் பர்சன் ஆர் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல், இண்டிவிஜுவல், ஹிந்து அண்ட்வர்ட் ஃபேமிலி, பார்ட்னர்ஷிப் கம்பெனி, ப்ரைவேட் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, அசோசியேஷன் ஆஃப் பர்சன். அடுத்தது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சன், ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சன், ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சன், ஜூரிடிஷியல் பர்சன் யார் அப்படின்னா, பார்லிமெண்ட்ல ஆக்ட் போட்டு அதன் மூலியமாக கிரியேட் பண்ண கம்பெனி. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்இஎல், இந்த மாதிரி இருக்கும், பிஹெச்இஎல் அந்த மாதிரி. ஸோ பிஃபோர் கிரியேட்டிங் கம்பெனி வி ஹாவ் டு நோ வாட் டைப் ஆஃப் பர்சன் த கம்பெனி இஸ், ஓகேவா? வாட் டைப் ஆஃப் பர்சன், ஏன் சார் வாட் டைப் ஆஃப் பர்சன் வி ஹாவ் டு நோ? ஸோ எதுக்காக அந்த மாதிரி அப்படின்னா, டிபெண்ட்ஸ் அப்பான் பர்சன் த டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் வில் சேஞ்ச், depends upon the person the tax structure will be changed. So that அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மைண்ட் செட் படிக்கணும். வி ஹாவ் டு செட் அவர் மைண்ட். சப்போஸ் த மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் ஃபார் இண்டிவிஜுவல் இஸ் நாட் சேம் ஃபார் த மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் ஃபார் ஹெச்யூ. த மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் ஃபார் இண்டிவிஜுவல் இஸ் நாட் சேம் ஃபார் மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் ஃபார் பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அல்லது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஸோ தட் பிஃபோர் கிரியேட்டிங் கம்பெனி we have to keep this mind. நாம யாருக்காக அந்த கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது. தேர்ட் திங், கம்பெனி நேமோட ஃபினான்ஷியல் இயரையும் ஆட் பண்ணி போடணும். கம்பெனி நேமோட ஃபினான்ஷியல் இயர் நேமை ஆட் பண்ணணும், ஓகேவா? எப்படி ஆட் பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள், இண்டிவிஜுவல் கம்பெனி இருக்குது அப்படின்னாக்க, இப்போ வந்து இண்டிவிஜுவல் கம்பெனி ஸ்ரீனிவாசா ஏஜென்சி அப்படின்னு இருக்குன்னு வச்சு, கம்பெனி பேர் ஸ்ரீனிவாசா ஏஜென்சி அப்படின்னா, இது எந்த வருஷ கம்பெனி அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசா ஏஜென்சி ஐஃபன் ஃபினான்ஷியல் இயர் 1920 அப்படின்னா, ஃபினான்ஷியல் இயர் 1920 அப்படியா?
அதே மாதிரி ஹெச்யூஎஃப் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீனி ஹெச்யூஎஃப், ஸ்ரீனி ஹெச்யூஎஃப் அப்படிங்கிற கம்பெனி இருந்தாங்க, அதுக்கு வந்து இந்த மாதிரி போட்டு ஃபினான்ஷியல் இயர் 2019-20 அப்படின்னு இது வந்து ஒன்று சஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து கம்பெனியில் சஃபிக்ஸ் பண்ணிக்கணும், கம்பெனி நேம் கூட இந்த மாதிரி சஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன் சார் அப்படின்னா, எவ்ரி இயர் நம்ம என்ன பண்ணுவோம், அக்கௌண்ட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆடிட்டர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருவோம். ஆடிட்டர் வெரிஃபை பண்ணி அந்த அக்கௌண்ட்ஸை நமக்கு திருப்பி கொடுக்க இட் வில் டேக் சம் டைம். அது வரைக்கும் நம்ம கம்பெனியை வந்து நம்ம இது ரன் பண்ணாமல் இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி இயர் நம்ம வென்எவர் வி ஆர் கிரியேட்டிங் கம்பெனி, இந்த மாதிரி இயர் போட்டு ஆரம்பிக்கணும். இயர் போட்டு ஆரம்பித்து 1920 டேட்டா என்ட்ரி பண்ணிட்டே வருவோம். 1920 இயர் முடிஞ்சதுக்கப்புறமா 2021 இயர் ஆரம்பிக்கும் போது அந்த 1920 இயரை வந்து பிரேக் பண்ணி அன்னட விட்டுச்சு, அது ஆடிட்டா அந்த டேட்டாவை நம்ம கொடுத்துடணும். ஸோ தட் 1920 டேட்டா ஆடிட்டா போயிடும், நம்ம 2021 டேட்டாவை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி என்ட்ரி பண்ணிட்டே வருவோம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபினான்ஷியல் இயர் ஹெச்யூஎஃப் வந்து ஃபினான்ஷியல் இயர் 1920 இயர் 2021 அப்படின்னு மாற்றிப்போம். ஆடிட்டர் ஆஃப்டர் ஃபைலிங் த ரிட்டர்ன் ஹி வில் கிவ் த பேலன்ஸ் ஷீட், பேஸ்ட் ஆன் த பேலன்ஸ் ஷீட் வி மே சேஞ்ச் த ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஓகேவா? ஸோ டு ஐடென்டிஃபை த டேட்டா, வி ஆர் சஃபிக்ஸிங் திஸ் ஃபினான்ஷியல் இயர். இது ஒரு பர்பஸ். ரெண்டாவது பர்பஸ் பார்க்குறோம், இன்கம் டேக்ஸ்காரன் ஸ்க்ரூட்னி வந்துட்டான். ஸ்க்ரூட்னிக்கு வரும்போது அவன் வந்து என்ன கேட்குறானோ அதை தான் நீ கொடுக்கணும். எக்ஸ்ட்ராவாக கொடுத்தீங்கன்னா யூ ஹேவ் டு ஆன்சர் ஃபார் த எக்ஸ்ட்ரா திங்ஸ், ரைட்டா? அப்போ உன்னுடைய கம்பெனியுடைய டேட்டாவை நீ இயர்வைஸ் மெயின்டைன் பண்ண அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவன் 1819 டேட்டா கேட்குறாங்க, ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 1819 டேட்டா கேட்டாங்க, யூ ஹேவ் டு ப்ரொவைட் த 1819 டேட்டா ஒன்லி. ஓகேவா? ஒன் இயர் டேட்டா தான் நீ கம்பெனியை டேலியில் மெயின்டைன் பண்ணிட்டே வரணும். அவன் 1819 டேட்டா கேட்டிருப்பான், நீ பாட்டுக்கு ஒரே இயராக வச்சுருந்தேன்னு வச்சுக்கோ, 17-18 டேட்டாவும் அதில் தான் வச்சுருக்க, 16-17 டேட்டாவும் அதில் தான் வச்சுருக்க அப்படின்னு என்ன வச்சோம், யூ ஹாவ் டு ஆன்சர் ஃபார் தீஸ் 3 இயர்ஸ் கரண்ட் இயர் டேட்டாவும் அதுதான் வச்சுருமா, எது 1920 டேட்டாவும். இப்படி ஒரே டேட்டாவை அப்படியே நம்ம எல்லா வருஷம் சேர்த்து ஒரே டேட்டாவில் எல்லா இயரையும் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னா, யூ ஹாவ் டு ஆன்சர் ஃபார் 4 இயர்ஸ் டேட்டா, தலைவலி போய் திரும்பி வந்துடும். ஸோ தட் வி ஹாவ் டு மெயின்டைன் அவர் கம்பெனி இயர் வைஸ் தான் நம்ம கம்பெனி மெயின்டைன் பண்ணணும். எந்த வருஷம் டேட்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ ஸ்ரீனிவாச ஏஜென்சின்னு எல்லா கம்பெனியும் கிரியேட் பண்ண முடியாது, ஏன்னா நேம் வந்து டூப்ளிகேட் ஆகிடும். அதனாலையும் நம்ம இயர் வந்து பின்னாடி சஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏன் வந்து இயரை பின்னாடி சேர்க்கிறோம்னா, திஸ் இஸ் த ரீசன். ஓகேவா? வி கே நாட் கிரியேட் த கம்பெனி இன் த நேம் ஆஃப் ஸ்ரீனிவாச ஏஜென்சி எகைன் அண்ட் அகைன். ஓகேவா? வித்தவுட் எனி சஃபிக்ஸ், பிகாஸ் இட் கிவ்ஸ் டூப்ளிகேட் என்ட்ரி, அதனால தான். ஸோ இயர் வைஸ் வி ஹவ் டு மெயின்டைன் த கம்பெனி. டு ஐடென்டிஃபை த கம்பெனி நேம், வி ஆர் சஃபிக்ஸிங் த ஃபினான்ஷியல் இயர் அலாங் வித் கம்பெனி நேம். ஓகேவா? ஸோ என்ன கம்பெனி கிரியேட் பண்ணுறோமோ அந்த கம்பெனி நேமோட அந்த வருஷம் ஃபினான்ஷியல் இயரை நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும். அந்த ஃபினான்ஷியல் இயரை நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்ணிக்கணும். அப்படி ஆட் பண்ணிக்கிறதுனால நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மெட்ராஸ் போட் கிளப் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. மெட்ராஸ் போட் கிளப் அப்படின்னா அந்த கம்பெனியை போட்டு அது கூட ஃபினான்ஷியல் இயர் 1920 அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணுவோம். லைக் தட் வி ஹவ் டு கிரியேட் கம்பெனி, ரைட்டா? ஸோ கம்பெனி கிரியேட் பண்ணும்போது என்ன மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா, ரெண்டு விஷயம் மைண்டில் வச்சுக்கணும். வாட் ஆர் த பாயிண்ட்ஸ் வி ஹாவ் டு கன்சிடர் பிஃபோர் கிரியேட்டிங் கம்பெனி அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் த ஃபினான்ஷியல் இயர், வாட் இஸ் த கம்பெனி கிரியேஷன் டேட்டு அண்ட் ஃபினான்ஷியல் இயர். வாட் இஸ் த கம்பெனி கிரியேஷன் டேட், என்றைக்கு நாம் கம்பெனி ஆரம்பிக்கிறோம், அடுத்தது அதனுடைய ஃபினான்ஷியல் இயர் என்ன, அதனுடைய புக்கு என்றைக்கு பிகின் ஆகுது அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப நமக்கு தெரியும். புக்